வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறோங்க. என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு தான் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. பல மீடியாக்களை தொடர்ந்து கேள்வி வந்து கேட்டுக்கிருந்தாரு. அண்ணாமலை அவர்களுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னா உங்களை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு வந்து உரிமை இருக்கு, டூ வே கம்யூனிகேஷன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமாக அண்ணாமலை அவர்கள் இருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் வந்து அண்ணாமலை தமிழக பாஜக அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறேன். அதே மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, நீங்க யாரு, உங்களுடைய பேர் என்ன, நீங்க எந்த பத்திரிகையில இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குறிப்பிடுங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள்ட்ட ஒரு டிமாண்ட வந்து முன்வைக்கிறாரு. அதுக்கு எதுக்காக பத்திரிகையாளர்கள் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நான் வந்து என் பேர் அஜி, நான் இந்த ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், இது சார்பாக நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப மீடியாக்களுடைய பேரை சொல்றதுக்கே பத்திரிகையாளர்கள் தயங்குறாங்கன்னா அவங்களுடைய பின்னாடி ஏதாவது ஒரு டார்கெட் இருக்கும், ஏதாவது ஒரு கோல் இருக்கும், அதுக்காக தான் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இப்பதான் வலிமையாக உருவாகுது. இப்ப விஷயத்துக்கு வரலாம். என்ன விஷயம்? புதிய தலைமுறைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் தான் மிக கடுமையான ஒரு விவாதம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நடந்துச்சு. பிஜிஆர் எனர்ஜி மீது அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையாக குற்றச்சாட்டுகளை 6 மாதத்துக்கு முன்னாடி முன் வச்சாரு. பிஜிஆர் எனர்ஜி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது எங்களுடைய நல் பேரை வந்து களங்கப்படுத்தும் விதமாக அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு, அதனால மான நஷ்ட வழக்கை வந்து நாங்கள் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஆர் எனர்ஜி அண்ணாமலை அவர்களுக்கு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் வந்து தெரியும். இந்த சூழலில் பிஜிஆர் எனர்ஜி தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறாரு. தமிழக மின்சாரத்துறை மீதும் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறாரு. இந்த சூழலில் இப்போ புதிய தலைமுறை இருக்காங்க பார்த்தீங்களா, இது தொடர்பாக பிஜிஆர் எனர்ஜி மீது குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறீங்களே, அதற்கான ஆதாரம் இருக்கா, ஆதாரத்தை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆதாரம் இருக்கு, ஆதாரத்தை நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா நீங்க உங்களால வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ண முடியுமா, அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த ஆதாரத்தை உங்களால போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. இன்னொரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, டிஐபிஆர் அப்படின்னு தமிழக அரசாங்கத்துடைய செய்தி நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களை வந்து கண்ட்ரோல் வந்து பண்றாங்க. அண்ணாமலை அவர்களுடைய ஒரு வீடியோ ஒரு 7 நிமிஷத்துக்கு மேல வந்து ஓடுது அப்படினாலே டிஐபிஆர்ல இருந்து இங்க வந்து மீடியாக்களுக்கு வந்து கால் பண்ணி, என்ன இவ்வளவு நேரம் ஓடுது, என்ன அண்ணாமலை அவர்களுடைய இந்த விஷயத்தை இவ்வளவு பெருசா போட்டிருக்கீங்க அப்படின்னு, அதை போடக்கூடாது அப்படின்னு அழுத்தம் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை அவர்கள் முன் வச்சுக்கிருக்காரு. அப்ப இதன் காரணமாக தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி ஓகே ஆதாரத்தை தரேன், அதை போடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு. புதிய தலைமுறையுடைய நிருபரும் நாங்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் வந்து கொடுத்துறாரு. உடனே அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு 24 மணி நேரம் நாங்கள் வந்து டைம் வந்து தரோம், இந்த ஆதாரத்தையும் நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துறோம், இந்த டாக்குமெண்ட்ஸையும் உங்கள்கிட்ட கொடுத்துறோம், இந்த ஆதாரம் தொடர்பாக நீங்க என்னென்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு 24 மணி நேரத்தில் நீங்க வந்து என்னென்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு சாயந்தரம் 7 to 8 பாஜகவுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய நாராயணன் திருப்பதி இருக்காரு பார்த்தீங்களா, பாஜகவுடைய துணைத் தலைவராக இருக்காரு, அவர் என் சார்பாக வருவார், டிபேட்டை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் புதிய தலைமுறையுடைய செய்தியாளர் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இல்லை நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் வந்து இந்த டிபேட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள்ட்ட டிமாண்டை வந்து புதிய தலைமுறை பத்திரிகையாளர் முன்வைக்க, ஒரு கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே செய்தி தொடர்பாளர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பவர், அவங்க தான் கட்சியுடைய கொள்கையை கட்சி விளக்கங்கள் எல்லாத்தையும் செய்தி தொடர்பாளர்கள் தான் அபிஷியலா வந்து அறிவிப்பாங்க. நாராயணன் திருப்பதி அவர்கள் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர், அவர் என் சார்பாக அந்த டிபேட்ல வந்து கலந்துக்குவாரு, சோ அவர் டிபேட்ல கலந்துக்கிட்டா உங்களுக்கு ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் டிபேட் வந்து நடத்திருக்காரு. சோ அண்ணாமலை அவர்களுக்கும் புதிய தலைமுறையுடைய நிருபருக்கும் பெரிய ஒரு விவாதம் வந்து நடந்திருக்குங்க. இன்னொரு ஒரு கேள்வி அண்ணாமலை அவர்கள்ட்ட புதிய தலைமுறை நிருபர் வந்து கேட்டிருக்காரு. அந்த கேள்வியை கேட்கும் போது ரொம்ப காமெடியா இருக்கு. மஸ்தான் அவர்களுக்கு நடந்தது கொலை அப்படின்னு வந்து சொல்றீங்க, இதே ஈசா நடந்த கொலையை பத்தி ஏன் வந்து கணிக்க மாட்டீங்க, ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்டிருக்காரு. அதாவது ஈசா யோகா மையத்துக்கு ஒருத்தங்க வந்து போயிருக்காங்க, அவங்க வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து காவல் நிலையத்தில் புகார் வந்து கொடுத்துருக்காரு. அவங்க ஈசா யோகாவுக்கு வந்துட்டு அதன் பிறகு அவங்க வெளியே போன வீடியோவும் வெளியே நடந்து போன வீடியோவும் சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து ஷேர் ஆயிருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் வெளிவந்திருக்கு. திடீர்னு அவங்க வந்து இறந்து வந்து கிடக்குறாங்க. இது தொடர்பாக இப்போ காவல்துறையினர் இன்வெஸ்டிகேஷனில் இருக்காங்க.
இன்வெஸ்டிகேஷனில் இருக்கும்போது இந்த ஒரு பரபரப்பான விஷயத்தை பற்றி எப்படி வந்து கணிக்க முடியும், அந்த கேள்வியை எப்படி ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் எதுக்காக வந்து சொல்லணும், ஏன்னா அது ஈசா யோகா மையத்துக்கும் இந்த பக்கம் வந்து தமிழக காவல்துறைக்கும் இருக்கக்கூடிய விவகாரம். தமிழக காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்துவாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தமிழக காவல்துறை வெளியிடுவாங்க. அதுக்காக தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு கட்சியுடைய தலைவர் இந்த விவகாரத்தில் எப்படி வந்து கணிக்க முடியும், மஸ்தான் அவர்களுடைய கொலை அப்படின்னா அது வந்து காவல்துறையே கொலை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதை எடுத்து பேசுறதுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு உரிமை இருக்கு. ஸோ கொலையா இல்லையா அப்படிங்கிறது தெரியாத, ஸோ யார் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க இதில் அப்படிங்கிறத தெரியாத ஒரு விஷயத்தை காவல்துறையினர் இன்வெஸ்டிகேஷன் நடத்தி இருக்கும்போது அதை எப்படி ஒரு கட்சி தலைவர் வந்து பேச முடியும், இந்த அடிப்படையான விஷயம் கூட ஒரு பத்திரிகைக்கு தெரியாதா பத்திரிகையாளர்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பரவலாக கேட்கப்படுது. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுப்பிரமணிய சாமி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தொடர்பாக கேள்வி கேட்கப்படுது. அவர் வந்து தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை தமிழக பாஜகவை விமர்சனம் வந்து பண்ணுறாரு. உதாரணத்துக்கு நான் தான் திமுகவை மிக கடுமையாக எதிர்க்கிறேன், ஆனால் தமிழக பாஜக இப்போ பூனை மாதிரி வந்து கத்திக்கிருக்கு, இந்த பக்கம் ஸ்டாலின் வந்து கர்ஜிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்து பேசியிருந்தாரு. பிரதமர் மோடி அவர்களை மிக கடுமையாக சுப்பிரமணிய சாமி அவர்கள் விமர்சனம் வந்து பண்ணுவார், அடிக்கடி விமர்சனம் வந்து பண்ணுவார். அதனால் பாஜகவுடைய தொண்டர்களுக்கே சுப்பிரமணிய சாமி அவர்கள் மீது ஈடுபாடு வந்து கிடையாது. அவர் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசிக்கிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்து போயிடுவாங்க, அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ அது தொடர்பாக கேள்வி கேட்கும்போது அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது சில பேர் வந்து இருக்காங்க 30 வருஷம் 40 வருஷம் நான் வந்து கட்சியில் வந்து இருக்கேன், அதனால என்னைய வந்து அவர் வந்து பார்க்கணும், அதாவது அண்ணாமலை வந்து பார்க்கணும், பார்த்து என் வீட்டுக்கு வரணும், டீ வந்து குடிக்கணும், என்னைய புகழ்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நினைக்கிறாங்க. அப்படி புகழ்ந்து பேச வேண்டிய கூஜா தூக்க வேண்டிய கட்டாயம் வந்து எனக்கு வந்து கிடையாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய பேருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் சுப்பிரமணிய சாமி அவர்களை சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ணி வந்து காட்டியிருக்காரு. ஓகே, அண்ணாமலை அவர்களுடைய இந்த போல்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இதற்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்தவர்களை வரவேற்பு வந்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா சுப்பிரமணிய சாமி அவர்கள் மோடி அவர்களை தொடர்ந்து விமர்சனம் வந்து பண்ணுறாருல, ஆனால் பிஜேபியில் வந்து இருக்காரு. விமர்சனம் பண்ணுறது பாஜக தொண்டர்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது. அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவினர் அந்த வீடியோவை வைரலாக வந்து ஷேர் பண்ணி இப்போ பாராட்டுக்களை வந்து தெரிவிச்சுக்கிருக்காங்க. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.